நான் சங்கரி கிச்சன்லேருந்து ஆச்சி பேசுகிறேன். இப்போ வந்து புதினா இலை, கருகப்புரை, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மூணு சம அளவு எடுத்துக்கோங்க. இந்த வரைங்க இது மூணு கலந்து தான், நல்லா குப்பை பார்த்து நல்லா மூணையும் கலந்து வச்சுக்க. மூணும் ஒரே அளவு, ரெண்டு ரெண்டு குத்து போடுங்க, ஒன்று ரெண்டு ரெண்டு குத்து போடுங்க. என்ன மூணும் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை அப்புறம் ஒரு தம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், இது தம்ளருக்கு வந்து ஒரு தம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு ரெண்டரை தம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெள்ளை வெங்காயம், வெள்ளை வெங்காயம்னா வெள்ளாரியில் வெள்ளை வெங்காயம் வெள்ளாரி, அப்புறம் வெள்ளைப்பூடு, ஒரு ரெண்டு மூணு மிளகாத்தல், ரெண்டு மூணு மிளகாத்தல், ஒரு கேரட்டு. இது ஆர்டினரி வெங்காயம் போட்டுக்கலாமா? ஆர்டினரி வெங்காயம், வெங்காயம் தான், ஒயிட்டு தான், ஒயிட் வெங்காயம் இல்லை. ஆர்டினரி பல்லாரி போட்டுக்கலாமா? ஆர்டினரி பல்லாரியும் போட்டுக்கலாம், ஆட்டோமேட்டிக் பல்லாரி போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமா பட்டை சோம்பு, கிராம்பு, அப்புறம் அந்த ஏலக்காய், ஒரு ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு முதல்ல சட்டியை அடுப்பில் வச்சு செய்யணும். நான் வாங்க வீடியோ கூட வாங்க, அந்த காமிக்க மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நெய் ஊற்றிருக்கேன், அதோட கொஞ்சம் நெய் இது எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டை சோம்பு, இந்த இருக்குல்ல கசகசா, பெருஞ்சீரகம் என்ன, அப்புறம் கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, எல்லா இலையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது வந்து எந்த இலையெல்லாம், கொத்தமல்லி இலை, இப்போ புதினா இலை, அப்புறம் கருகப்பிலை, இதெல்லாம் போட்டதுல ரெண்டே ரெண்டு மிளகாத்தல், ரெண்டு மிளகாத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு மிளகாத்தில் இதிலே போடுங்க, நல்லா பறந்த உடனே அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் போடுங்க, வெங்காயம், வெள்ளைப்பூடு, வெங்காயம் வெள்ளையாக இருக்குது, வெங்காயம் வெள்ளை வெங்காயம், அது கொஞ்சம் வதங்கவும் கேரட்டு, கேரட்டு ஒரு கேரட்டு, ஒரு கேரட்டு இதோட போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு டம்ளர் அரிசிக்கு, எல்லாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு இவ்வளோ காய் போடுது. கூடுதல் போடனாலும் போட்டுக்கலாம், இங்கே குறைச்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி பழத்தையும் போட்டுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா போட்டு நல்லா வதக்கணும், நம்ம நேரம் வதக்கணும். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சால்ட்டு, தேவையெல்லாம் திருப்பி காலையெல்லாம் போட்டுக்கலாம், குறிப்பிட்டாலும் மீதி இருந்தது போட்டு நல்லா வதக்குங்க. கீரை ஒரு ரெண்டு குத்து, அப்புறம் கருகப்பிலை ஒரு குத்து, புதினா, புதினா இலை வந்து ஒரு குத்து, மூணு குத்து இலை, கொஞ்சம் கருகப்பிலையும் போட்டிருக்கேன். எல்லாமே போட்டு பச்சையிலே அப்படியே அரைச்சிருக்கு, பச்சையிலே அரைச்சி வச்சுருக்கேன். உச்சியில் போட்டு அப்படியே கழுவி குப்பையெல்லாம் பார்த்து கழுவி பச்சையில் அரைச்சி வச்சுருக்கு. வதக்கலாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் தான் இது தான் பேஸ்ட்டு தான் வதக்க போகிறேன். சாதம் சூப்பராக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பார்க்கணும், பார்த்தோட நிப்பாட்டாதுங்க, செஞ்சு பாருங்கள், கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நான் ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் போட்டுக்கேன்னா நீங்கள் சின்ன டம்ளர் போட்டுக்கோங்க, முதல்ல செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்புறம் நம்ம கூடுதல் போட்டு செஞ்சுக்கலாம், மப்பாக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, நல்லா வதக்கணும். அதோட ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து எப்போவும் நம்ம மூணு டம்ளர் தண்ணி வைப்போம், இது ரெண்டரை டம்ளர் வச்சா போதும். இதில் எல்லாம் தண்ணியெலாம் சேர்ந்துருக்குல்ல, அதனால் ரெண்டரை தம்ளர் தண்ணி வைங்க. மூணு தம்ளர் சாதாரண சாதத்துக்கு மூணு தம்ளர் வைப்போம், இது ரெண்டு ரெண்டரை தம்ளர் தண்ணி. இந்த இந்த சாதம் சாதம் வந்த உடனே இந்த பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி கீரை சாப்பிடவே செய்யாது, அரைக்கீரை சாப்பிடாது, பொந்தாங்க நீ கீரை கீரை பார்த்தாலே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுங்க. அதனால் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல நெய் கூட கொஞ்சம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம், நல்லா இந்த கூட கொஞ்சம் நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா வேக விட்டு பக்குவமாக கொடுத்தேன்னா அது டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. அதோட சொல்லிகிட்டே கொடுக்கல, இரும்பு சத்து இருக்குது, எல்லா சத்தும் இருக்குதுல்ல, இதில் சாப்பிட்டா
உடம்புக்கு நல்லது, நல்லா படிப்பு வரும் அப்படின்னு அதை அவளுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இந்த சாதத்தை நீங்கள் கொடுத்துருக்க சாப்பிடுவா பிள்ளைகள். செஞ்சு பாருங்க, செய்யாமல் இருந்துடாதீங்க, செஞ்சு பாருங்க. பாருங்க எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வதக்கி ஆச்சு. கீரையெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா ஒன்று போல நல்லா வதங்கிட்டுது. வதங்கின பிறகு அரிசி இந்த கலந்து வச்சுருக்கேன். என்ன அரிசி கலந்து வச்சாச்சு? இந்த டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ரெண்டு இந்த மிக்சி கழுவுன தண்ணி, இது இது ஒரு அரை டம்ளர் இருக்குது. இதே ஊற்று ரெண்டரை டம்ளர் தான், ஒன்றுக்கு ரெண்டரை. அதுக்கப்புறம் அரிசியை போட்டுரும். உப்புலாம் போட்டாச்சு. கீரை சாப்பிடாத பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அயல் நல்லா சேரும் உடம்புல. புதினாலாம் இல்லைன்னா சும்மா புதினா துவையில துவையில அரைத்து அரைத்து கொடுப்போம். புதினா துவையில் சாப்பிடாது பிள்ளைகள். பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம நல்லா முடி வளரும், கண்ணுக்கு நல்லது. அதெல்லாம் அதுகளுக்கு எங்கே தெரியும்? நம்ம தான் பக்குவமாக கொடுக்கணும். எங்கள் பிள்ளைகளுக்கு நான் பக்குவமாக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டுருக்கேன். கேரட் பேச்சு இருக்கலாம். அதனால் இங்கே ஒருத்தரும் கண்ணாடி போடாமல் இருக்கும். இல்லாட்டா கண்ணாடி கண்ணில் சோடாப்பட்டி கண்ணாடி போட்டுருவாங்க. பாருங்கள் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தமாரி உப்பு உப்பு எல்லாம் போட்டாச்சு. நினைவியாச்சு. ரெண்டு உப்பு போட்டேன், காணாமல் இருக்கு போட்டேன் ரெண்டு. அப்புறம் மூடி வச்சு ரெண்டு வச்சுருந்தான். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். போதும், நான் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கேன் உங்கள்கிட்ட. நல்லா வெந்துட்டு, ஒன்று போல் வெந்துட்டுது. எவ்வளோ ரெண்டு தம்ளர், மூணு தம்ளருக்கு ரெண்டரை தம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கு. அரை தம்ளர் இந்த கீரையில் உள்ள தண்ணியெலாம் சேர்ந்து மூணு தம்ளர் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வைக்கும்போது மூணு தம்ளர் கர ரெண்டரை தம்ளர் வைங்க போதும். என்ன உங்களுக்கு இந்த வீடியோ இருந்தால் ஹாசினி சாப்பிட்டு போகிறே சாப்பிட்டு நல்லா இருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.